இந்த வாரம் திரை விமர்சனம் பகுதியில கீதா கோவிந்தம் படத்தின் திரை விமர்சனத்தை பார்ப்போம். வருங்கால மனைவி குறித்து ஏகத்திற்கும் கனவு காணும் இளைஞன் கனவில் வரும் அதே பெண்ணை எப்படி சந்திக்கிறான், அவர்களின் காதல் எப்படி கரை சேர்கிறது என்பதை சொல்லும் படம் தான் கீதா கோவிந்தம். கோவிந்த் கேரக்டரில் விஜய் தேவர்கொண்டாவும் கீதா கேரக்டரில் ராஷ்மிகாவும் நடித்துள்ளனர். கல்லூரி பேராசிரியராக இருக்கும் விஜய் தேவர்கொண்டா தன் கனவில் வரும் பெண்ணை காதலிக்க ஆரம்பித்து அந்த பெண்ணை தேடி அலைகிறார். பார்க்கும் பெண்களை எல்லாம் தன் கனவில் வந்த பெண்ணாக இருக்குமோ என சந்தேகப்படுகிறான். பிறகு தன் தங்கை நிச்சயத்திற்காக சொந்த ஊருக்கு செல்லும் பேருந்தில் ராஷ்மிகா மந்தனாவை சந்திக்கிறான். கனவில் வந்த பெண் இவள் தான் என நினைக்கிறான். அதிர்ஷ்டம் ஆஜரான மாதிரி அவன் அருகிலேயே ராஷ்மிகா அமர்கிறாள். இருவருக்கும் நட்பு மலர்கிறது. காதலை சொல்ல துடிக்கும் கோவிந்துக்கு அவனது நண்பன் ராமகிருஷ்ணா அறிவுரை என்ற பெயரில் ராஷ்மிகா தூங்கும் சமயத்தில் முத்தம் கொடுக்க சொல்கிறான். அதன் பிறகு நடக்கும் ஒரு விபரீதத்தின் விளைவாக ராஷ்மிகாவின் பிடியில் சிக்குகிறார் விஜய் தேவர்கொண்டா. ஊர் வந்ததும் எப்படியோ தப்பித்து வீட்டுக்கு போனால் தங்கைக்கு பார்த்திருக்கும் வரனின் தங்கைதான் ராஷ்மிகா என தெரிய வருகிறது. அதற்கு பின் நடக்கும் காமெடி கலைப்படங்களும் கீதாவை கோவிந்த் கை பிடித்தாரா இல்லையா என்பதே கீதா கோவிந்தம் சொல்லும் காதல் கதை. விஜய் தேவர்கொண்டா மேடம் மேடம் என உருகும் காட்சிகளில் அர்ஜுன் ரெட்டி ஹீரோவா இவர் என கேட்க தோன்றுகிறது. தெலுங்கில் அறிமுகமாகும் ராஷ்மிகா மந்தானா கண்களாலேயே அதட்டி நடிப்பால் அரஸ் செய்கிறார். கொஞ்சினால் மிஞ்சுவதும் மிஞ்சினால் கொஞ்சுவதும் என இருவருக்குமான கெமிஸ்ட்ரி படத்தின் இறுதி வரை ரசிக்க வைக்கிறது. ரொமான்ஸ் ஜானர் படங்களின் உயிரோட்டமே இசைதான். கோபி சுந்தரின் இசை படத்திற்கு அவசியமான ஓட்டத்தை பாடல்களிலும் பின்னணி இசையிலும் கொடுத்திருக்கிறது. படத்தை எழுதி இயக்குள்ள பரசுராம் ஒரு சிறிய நிகழ்வை சுற்றி முழு படத்தையும் நகர்த்தி இருப்பது நேர்த்தி. அதிக கேரக்டர்கள் இரண்டாம் பாதி நீளமாக இருந்தாலும் காதல் காமெடி காட்சிகள் நம்மை படத்தோடு ஒன்ற வைக்கின்றன. தெலுங்கு ஹீரோக்களின் ஆக்ஷன் படங்களுக்கு மத்தியில் கீதா கோவிந்தம் நல்ல ரொமான்டிக் காமெடி படம். மற்றொரு படத்தின் விமர்சனத்துடன் உங்களை சந்திக்கிறேன். மேலும் இது போன்ற பல வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.